நடந்து மலையேறி சென்று ஏழுமலை யானை வழிபட்டார் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனத்திற்காக நேற்றிரவு திருப்பதிக்கு வந்தார். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பாத யாத்திரையாக நடந்து மலையேறி சென்றவர் இரவு திருப்பதி மலையில் தங்கினர். இந்த நிலையில் இன்று காலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அண்ணாமலை விஐபி பிரேக் தரிசனம் மூலம் சுவாமி கும்பிட்டார். தொடர்ந்து அவருக்கு தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தேவஸ்தான வேத பண்டிதர்கள் வேதாசை வழங்கினர். இந்த நிலையில் கோவிலில் இருந்து வெளியே வந்த அண்ணாமலையை பக்தர்கள், குறிப்பாக தமிழக பக்தர்கள் சூழ்ந்து கொண்டு அவருடன் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்களும் அண்ணாமலையை பார்த்து அவருடன் பேசி கை குலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை தமிழக மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட தக்க எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழக பாஜக டெல்லிக்கு அனுப்பி வைக்கும் என்றும் கூறினார். சகோதர சகோதரிகளும் நீடித்து வாழ வேண்டும், நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று பெருமாள் அன்னைக்கு வேண்டிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதில் மிக பெருமை என்னென்னா, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய அண்ணன் ரத்மா சங்கர் அவர்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் போர்டு மெம்பராக இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு இவர் மூலமாக சேவை நடந்து கொண்டிருக்கிறது. நிறையா பேர்த்துக்கு திருப்பதி பெருமாளுக்கு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இன்றைக்கி அண்ணனோட வந்தது பெருமை. எல்லா வாரமும் இங்கேயே இருந்து தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தாதிகளுக்கு மிகப்பெரிய வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவரோடு வந்தது பெருமை. பெருமாள்கிட்ட வேண்டியிருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கணும்னு. இந்த இடத்துல உங்களை நம்முடைய தமிழ் பத்திரிகை நண்பர்களை சந்தித்தது மட்டும் பெருமாளுடைய முழு ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்தையும் கிடைக்கணும். நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.